Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல potato hash brownie எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாஷ் பிரவுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 potato வந்து skin peel பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 4 tablespoon all purpose flour அதாவது மைதா, 1 tablespoon பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். 4 tablespoon cheese துரி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் pepper தேவையான அளவு, salt, chili powder தேவையான அளவு. அவ்வளவுதான். இப்போ இந்த potato வந்து துருவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போ நாம இதல நல்லா தண்ணி ஊத்தி அலசி எடுத்துக்கலாம். அடுத்து 4 டேபிள்ஸ்பூன் மைதா, அதே 4 டேபிள்ஸ்பூன் துருவின சீஸ். கார்லிக் 1 டேபிள்ஸ்பூன். காமிக்க மறந்துட்டேன், ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை உடைச்சு ஊற்றியாச்சு. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் மேலே சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் கம்மியாக இருந்து இருக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்துருச்சு, எடுத்துடலாம். மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து சாஸ் இல்லை மயனைஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.